வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த லன்ச் மெனுவில் எல்லாமே வெஜ் ரெசிபீஸ் தான். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெளில ஷாப்பிங் வந்திருக்கோம். அதனால் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. சரி, எல்லாத்தையும் பிறக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பிறக்கிட்டு இருந்தேன். இது பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இது என்ன வெஜிடபிள்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்கள்ட்ட கேட்கும்போது இது ஒரு வெஜிடபிள்ங்க அப்படின்னு சொன்னாங்க. பேர் கேட்டால் கன்னடத்தில் சொன்னாங்க, சுத்தமாக புரியலை. உங்களில் யாருக்காவது தமிழில் இது தெரியும்னா அது என்னன்றதை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, என்னன்னு தெரியாமல் என்னத்தை வாங்குறது. அதனால் அது வாங்கலை. மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு பால் பாக்கெட்லாம் எடுத்துகிட்டு எங்கள் ஏரியாவிலே இந்த இடத்துல மட்டும்தான் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும், அதனால தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம். நிறைய வ்ளாகில் காமிச்சிருப்பேன், அதுக்காக தான் நம்ம இங்கே வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம். அப்படி இல்லாட்டி வெஜிடபிள்ஸ் வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறையா பேர் கொண்டு வருவாங்க, அவங்கள்ட்ட வாங்கிடுவேன். முட்டை வாங்குறதுக்கு வந்தனால இங்கேயே வெஜிடபிள்ஸும் எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 ஆகுது. இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண உள்ளே வந்தால் தான் டைம் சரியாக இருக்கும். லஞ்ச் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வந்தாலே ஃபஸ்ட்டு ஊற வைக்கிற எல்லாத்தையும் முன்னாடி ஊற வச்சாதான் அட்லீஸ்ட் 1 மணி 2 மணிக்காவது சாப்பிட முடியும். இந்த மெனுவில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறது சூப்பரான, ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான ஒரு வாழைப்பூ வடை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வடைக்கு தேவையான பருப்பு எல்லாத்தையும் ஊற வைக்கணும். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, கல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுலில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ரெண்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வடையில் உளுத்தம் பருப்பு சேர்க்க மாட்டீங்க. ஒரு தடவை வடைக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து அரைச்சி பாருங்க, அம்புட்டு ருசியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உள்ள இருக்க டெக்ஸ்சர். அதனால தான் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 2 பருப்பும் சேர்த்ததுக்கு அப்புறமா 2-3 தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் தானா 4-5 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது ரெண்டும் சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம மிளகாய் வத்தல் சேர்க்குறனால அங்கங்கே நிற்காமல் ஊற வச்சனால நல்லாவே சாஃப்டாக அரைஞ்சி வரும். அதனால தான் நம்ம தண்ணியிலையே இது ரெண்டையும் சேர்த்துருக்கோம். இப்போ இது குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊறி வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இது ஊறிட்டுருக்க டைம்லேயே நான் வாழைப்பூ எல்லாத்தையும் பிரித்து க்ளீன் பண்ணணும். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பூ எடுங்க, அதை சென்டரில் இப்படி பிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது வேஸ்ட்டு, சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் உள்ளே பிரிச்சிங்க அப்படின்னா உள்ளே ஒரு நீளமாக குச்சி மாதிரி இருக்கும், அதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அதை க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இப்போ இது 2 பாட்டும் க்ளீன் பண்ணியாச்சா. இது ரெண்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக க்ளீன் பண்ண வேண்டிய விஷயம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அடியில் இருக்க தண்டு ரொம்ப முத்தலாக இருக்குது பார்த்தீங்களா பூ, அதிலேருந்து மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிடுவேன். மற்றபடி குட்டி குட்டியாக இருக்கிறதுல இந்த தண்டு பகுதியை கட் பண்ண மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். இது எதுக்கு கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் துவப்பு வந்து அதிகமாக இருக்கும் அந்த தண்டில். அதுக்காக காய்கறி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலே அசியும் நஃபியும் பயங்கரமான ஆட்டம்தான் ஆடுவாங்க. நம்மளுக்கு தான் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க போலன்னு நம்பிட்டுருப்பாங்க ரெண்டு பேரும். சரின்னு கொஞ்சமாக கீரை எடுத்து கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வந்து கீரையே கீழே போட்டுட்டேன்னா அலக்கு வந்து நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு போய் பிளேட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருக்கேன். பார்ப்போம் பிளேட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறானான்னு. கிட்டத்தட்ட ரேபிட்ஸ் வாங்கி 2 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 2 மாதத்தில் காது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருதோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதான் தெரியல. காது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நீளமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எங்கே இருந்தோ அந்த பிளேட்டில் கொஞ்சம் கீரையும் வச்சுருக்கேன். ரெண்டு பேரும் சாப்பிடட்டும், நம்ம மிச்சம் இருக்க அந்த வாழைப்பூவை பிரித்து எடுத்துடலாம். இப்படி பிரிக்க பிரிக்க அடியில் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை மொத்தமாகவே நான் சேர்த்துருவேன், ஏன்னா உள்ளே அந்தளவுக்கு வளர்ந்துருக்கவே வளர்ந்துருக்காது, குட்டியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் அதை கீழே போட்டுறாதீங்க, கடைசி வரைக்குமே நம்ம வெட்டி தான் போடணும், அதுதான் உண்மையாக டேஸ்ட்டு கொடுக்கும். வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது கீழே ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க, கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. என் கையை பாருங்கள், எவ்வளோ கருப்பாக இருக்குது நகம்லான்னு. இதுலேருந்து வந்த கரை தான் இது வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே போகாது, கையிலே ஒட்டிகிட்டே இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க கையில். அதே மாதிரி நான் க்ளீன் பண்ணும்போது தரையிலையே போடாமல் அந்த பேப்பரில் வச்சே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகும்போது இவங்க 2 பேர்கிட்டையும் கொடுத்துட்டு போனதுக்குள்ளே எனக்கு எப்படி ஆக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். வீட்டை கடைசியாக கொஞ்சமாக ஒரு கையளவு தான் வாழைப்பூ மிச்சம் இருந்துச்சு, அதை கொடுத்து தான் க்ளீன் பண்ண சொன்னேன். அதுக்கே இந்த பாடாயாச்சு.
அதனால் யார் க்ளீன் பண்ணி இவ்வளோ குப்பையாக்குனாங்களோ அவங்களே ஃப்ளோரையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் அழகும் அவங்க அத்தாவும் வேறு வழி இல்லாமல் ரெண்டையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. காய்கறி வாங்கி அதை க்ளீன் பண்ணி கொஞ்சம் குப்பை எடுப்போம்ல, அது நம்மளுக்கு தான் குப்பை, ஆனால் ஆடு மாடுங்களுக்கு அது பயங்கரமான விருந்துனே சொல்லலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வாழைப்பூ இலை எல்லாத்தையுமே. அதனால் பக்கத்தில் மாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் போய் பார்க்க போகிறோம். இருந்தால் அதுங்களுக்கு கொடுத்துடலாம், அதுங்க சாப்பிடுங்க நல்லா. அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, நம்ம எந்தெந்த ஆடு மாடுக்கு சாப்பாடு கொடுக்குறோமோ அதுங்க நம்மளை ரோட்டில் பார்த்தாலோ இல்லை நம்ம வீட்டுக்கு வந்தோ அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அடுத்தடுத்து சாப்பாடு கேட்டுட்டே இருப்பாங்க. அது எனக்கு நிறையா தடவை நடந்திருக்கு. இப்போ வீட்டுக்கு பின்னாடி போகும்போது அங்கே கொஞ்சம் மாடு இருந்துச்சு, நிறையா மாடு இருந்துச்சு, ஆனால் அந்தளவுக்கு என்கிட்ட வாழைப்பூ இல்லாதனால ஒரு மாடுக்கு கொடுத்தேன், அது சாப்பிட்டுருச்சு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி கொய்யா பழம் மரம் இருக்குது, முன்னாடியும் இருக்குது பின்னாடியும் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி நிற்கிறோம், ஆனால் எதுவுமே பெருசாகல, எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. சரி, இன்னும் ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணுவோம், பெருசானதுக்கு அப்புறமா வந்து பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுட்டு போயிருக்கோம். இப்போ 1 மணி நேரமும் ஆயிடுச்சு. பருப்பு நல்லா ஊறி எவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள். பருப்பு நல்லா ஊறி வந்தால் தான் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அரையும் படும். அதனால தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ ஊற வச்சதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வடை மேலே போட்டு பொறிச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சருக்கு பருப்பு, அதுக்கப்புறமா மிளகாய் வத்தல், அப்புறம் சோம்பு, இது எல்லாம் போட்டு ஊற வச்சோல்ல, அதை தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, அரைக்கும் போதும் தண்ணியே ஊற்றக்கூடாது, அப்போ தான் வடைக்கு சரியான பதம் கிடைக்கும். இப்போ ஒரு தடவை ஓட்டி எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. அதை கீழே கூடி மேலேயா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் அரைங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு, இது வந்து சரியான பதம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுத்தமாக ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை. பருப்பு ஊற வச்சோல்ல அதுலேருந்து தண்ணி வரும், அதுவே போதுமாக இருக்கும், எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. இப்போ வாழைப்பூ இருக்கிற நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி மையாக சேர்ப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப மொறு மொறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் வடை. அதுக்கப்புறமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருந்த பருப்பு கலவை, அது சேர்த்ததுக்கு அப்புறமா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம்ல அந்த வாழைப்பூவையும் சேர்த்துக்கோங்க. பருப்பு 60% எடுக்கிறீங்கன்னா பூ ஒரு 40% எடுக்கணும், இதுதான் சரியான ரேஷியோவாக இருக்கும். ரொம்ப பூ போட்டிங்க அப்படின்னாலும் நல்லா இருக்காது, லைட்டாக துவக்கிற மாதிரி இருக்கும். 60-40 ரொம்ப சரியான ஒரு ரேஷியோ, இதே அளவில் போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கோங்க, காரத்துக்கேற்ற மாதிரி. நான் 1 பச்சை மிளகாவை நறுக்கி போட்டிருக்கேன், அப்புறமா கருவேப்பிலை 1/10 இலை போல் கிள்ளி சேர்த்துருக்கேன். பாதி பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினாவை பொடி பொடியாக நறுக்கி அதை இதோடு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஊற வைக்கும்போது பருப்பு எடுத்து வச்சோல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக இஞ்சியும் பூண்டும் பொடி பொடியாக நறுக்கி போட்டால் பிடிக்கும்னா 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க டீஸ்பூனில். ஆனால் அதை விட பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது ரொம்ப ருசியாக இருக்கும், எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிட்டு. அதனால தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வடை பதத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இதில் உப்பு சேர்க்கணும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் எண்ணெயை காய வச்சு சூடானதுக்கு அப்புறமா வடையை தட்டி போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா சூப்பராக மொறுமொறுப்பான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடும். வாழைப்பூ வடைக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் எதுக்கு வெயிட் பண்ணணும், உடனே சுற்ற வேண்டியது தானே. உருட்டி பாருங்கள், கையில் ஒட்டாமல் இந்த அளவு நல்லா டைட்டாக உருண்டு வரணும், அப்போ பதம் சரியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். வடையை நல்லா சூடாக சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே அடுத்த ப்ரிப்பரேஷனை பண்ணலாம். அதனால தான் முன்னாடியே வடை மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இன்றைக்கி இந்த மெனுவில் ஒரு முட்டை வறுவல் ஒன்று இருக்குது, அதுக்கு முட்டையை வந்து அவிச்செடுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி உப்பு அப்புறம் எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையும் போட்டுட்டு அடுப்பு மீடியமில் வச்சிடலாம். முட்டை வேகிறதுக்கு 1-10 நிமிஷம் ஆகும், மிதமான சூட்டில் விட்டுறலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். வடை நல்லா எண்ணெயில் மூழ்கி பொரியணும், அந்த அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும், முட்டை வெந்துட்டுருக்கு. இந்த பக்கத்தில் சாம்பார் வைக்க போகிறேன், வெண்டைக்காய் சாம்பார். அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து 2-3 தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 20-30 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். 2 அடுப்புக்கும் இப்போ வேலை இருக்குது, அந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் வடை சுடுறதுக்கு வடையை கொஞ்சமாக உருட்டிக்கோங்க. அதை கையில் வச்சு தட்டினீங்கன்னா இந்த அளவு ஷேப் கிடைக்கும்.
கிடைக்கும். அதை அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். மசால் வடை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதில் வாழைப்பூ கலந்துருக்கு அப்படின்றது சொன்னால் மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அந்தளவு டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி காஞ்ச எண்ணெயில் போட்டிங்கன்னா வெளியில் டக்குன்னு கலர் வந்துடும், உள்ளே வேகவே வேகாது. கொஞ்சோண்டு காஞ்சதுக்கு அப்புறமாவே நீங்கள் அதில் வடையை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நீங்கள் அதுக்குன்னு இந்த கலர் வர்றதுக்கு ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் வராது. ஸோ மிதமான சூட்டில் வச்சே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். இப்போது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை, அவ்வளோ கிறிஸ்பி. சவுண்டு மட்டும் கேளுங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த ஷிஃப்ட் போட்டிருக்கோம், முன்னாடியே பொறிச்சொல்ல அதை என்ன பண்ணுறோன்றத இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் அதை டேஸ்ட் பார்க்குறோம். தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் கூட டிப் பண்ணி சாப்பிடலாம். 2 ரவுண்டு வடை பொறிச்சு எடுத்து அதை கையில் வச்சுருக்கோம். ஒன்று முடிஞ்சிருச்சு, இன்னொரு ரவுண்டு பேலன்ஸ் இருக்குது. அதையும் சாப்பிட்டுக்கிட்டே இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஊறி வந்திருக்கு. ஊறின பருப்பில் சாம்பார் வச்சிங்கன்னா கேஸ் அந்தளவு வேஸ்ட் ஆகாது, அதே மாதிரி சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். அதனால தான் பருப்பை ஊற வச்சுருக்கோம். பருப்பு கழுவுனதுக்கு அப்புறமா குடிக்கிற தண்ணியில் ஊற வைங்க. அப்போ அதே தண்ணியை வேஸ்ட் ஆகாமல் நம்ம அதிலையே சாம்பார் வைக்கலாம். இப்போ அந்த தண்ணி கூட தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பொங்கி பொங்கி தட்டுதுன்னு சொல்லுவாங்க, அதாவது பருப்பு வேக வச்சோன்னா குக்கர் வழியாக வெளியில் வெளில வரும்ல, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ ஜாஸ்தி பொங்கி வராது. அதையும் சேர்த்ததுக்கப்புறமா விசில் போடலாம். இது ஒரு 2-3 விசில் வரட்டும். மிதமான சூட்டில் 2 அடுப்பு காலியாக இருந்துச்சு. ஒரு அடுப்பில் நம்ம இப்போது பருப்பு வேக வச்சுருக்கோம், இன்னொரு அடுப்பில் சாப்பாடு வச்சிடலாம். அதுக்கு அரிசியை 2-3 தடவை தண்ணி ஊற்றி அலசினதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சாம்பார் வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. திரும்பவும் இப்போ 2 அடுப்புக்கும் வேலை வச்சாச்சு. இது 2 ரெடியாகி வரட்டும், அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு, வடிச்சிட்டேன். வடித்த சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குக்கரில் சாப்பாடு வைக்கிறது எனக்கு பிடிக்காது. பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்னா ஓகே, ஆனால் நார்மல் சாப்பாடு வந்து வடித்து எடுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு என்னமோ. இப்போ இந்த சைடு பருப்பும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அலக்குக்கு இதிலேருந்து 1 குழிக்கரண்டி அளவு பருப்பு எடுத்து வச்சேன்னா நெய் போட்டு ஊட்டிடலாம், ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் அதை எடுத்து வச்சிட்டேன். இப்போ அடுப்பு காலி ஆயிடுச்சுல, அதில் அடுத்த ப்ரிப்பரேஷன். ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. 2 பச்சை மிளகாவை நேர் நேராக கீறி சேர்த்துருக்கேன். 1 பத்தி இலை போல் கருவேப்பில்லை. பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா பாதி பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம்னா 10-15 வெங்காயம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது 2 மசாலா தான், வேறு எதுவும் கிடையாது. சேர்த்துட்டு நல்லா கருக விடாமல் அடுப்பை நிதானமாக வச்சு வறுத்து விடுங்க. இது வந்து நான் கரெக்டாக 4 முட்டைக்கு சொல்கிறேன். முட்டை கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கிறீங்கன்னா அளவை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தீயை விடாமல் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். இதில் முட்டை அவிச்சு வச்சுருந்தோம்ல, அதை நேர் நேராக கீறிக்கோங்க. 2 2 கீறினதுக்கு அப்புறமா அந்த முட்டைகளை உள்ளே வைங்க. உள்ளே வச்சதுக்கு அப்புறமா 1-2 நிமிஷத்துக்கு பின்னாடி பக்கம் வேகட்டும். வேகும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வெங்காயம் பொரிஞ்சிட்டு இருக்குல்ல அதை எடுத்து முட்டை மேலே வச்சு விடுங்க. அது அப்படியே அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த முட்டைக்குள்ளே இறங்கும், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த முட்டையை அப்படியே எடுத்து வாயில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று அதில் இருக்க அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர், நம்ம சேர்த்த இஞ்சி
இஞ்சி பூண்டு அது இதுன்னு எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு முட்டையோட சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான முட்டை ஃப்ரை தான், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பின்னாடி பக்கமும் திருப்பி விட்டுட்டு அடுத்த 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. முட்டை நல்லா முறுகி வரட்டும். அந்த கேப்பில் சாம்பார் இன்னைக்கு வெண்டைக்காய் போட்டு தான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காய் மட்டும் நறுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் அலசிடணும். நறுக்கினதுக்கு அப்புறமா தண்ணியில் அலச முடியாது. இப்போது நல்லா முறுகி வந்துருச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கடைசியாக இது மேலே கொஞ்சமாக லெமன் ட்ராப்ஸ் ஊற்றுங்க, அப்போ கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வரும். கொத்தமல்லியும் தூவிடுங்க, அவ்வளோதான் முட்டை ரெடி ஆகிடும். இப்போது வெண்டைக்காவை கழுவி எடுத்துருக்கோம்ல, அதை உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போதே அதில் புழு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். வெண்டைக்காய்க்குள்ளே நம்மளுக்கு தெரியாமே நிறைய புழு இருக்கும், பார்த்துட்டு அதுக்கப்புறமா நறுக்கிக்கோங்க. முட்டை ரெடி ஆகிடுச்சு, லெமன் ட்ராப்ஸ் போட்டிருக்கனால கொஞ்சம் அங்கங்கே புளிப்பாக இருக்கும். கொத்தமல்லி போட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். அவ்வளோதான், முட்டை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம மெனுவில் முக்கால்வாசி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ சாம்பார் மட்டும்தான் வைக்கணும். அதுக்கு அதே பாத்திரத்தில் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எதுக்கு அந்த மசாலாவை வேஸ்ட் பண்ணணும்? அதனால வெண்டைக்காய் சாம்பாருக்கு மட்டும்தான் இந்த ப்ராசஸ். ஃபஸ்ட்டே நம்ம வெண்டைக்காவை போட்டு வதக்கணும். மற்ற வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா தாளிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம போடுவோம். முன்னாடியே நம்ம வடை பொறிச்சோல்ல, அதனால ஒரு பெனிஃபிட் இருக்குது. அந்த எண்ணெயவே முட்டை பொறிக்கிறதுக்கு சாம்பாருக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். திரும்ப புதுசாக எண்ணெய் எடுக்க வேண்டியதில்லை. வெண்டைக்காய் போட்ட 1 நிமிஷத்தில் அதை சைடில் ஒதுக்கிடுங்க. ரொம்பையும் எண்ணெயில் வதங்க விடக்கூடாது வெண்டைக்காவை. அப்புறம் நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும். சென்டரில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 10 வெந்தயம், வெந்தயம் அதிகம் போட வேண்டாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமா கார்த்திக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய், மிளகாய் வற்றல் ரெண்டுமே சேர்க்கணும். நான் 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொரிய விட்டுட்டு அப்படியே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சாம்பார் வைக்க போறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு வேணும், அதுதான் பூண்டு. அந்த பூண்டை 4 பல் எடுக்கிறீங்கன்னா தோலோடவே கழுவிட்டு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே சாம்பாரில் சேருங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம சாம்பாருக்கு. பூண்டு இல்லாமல் சாம்பார் வைக்கவே வைக்காதீங்க. அதுக்கப்புறமா பாதி பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கோம். பாருங்க, பார்க்குறதுக்கே பொன்னிறமாக வந்திருக்கு. இதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நான் 1 பெரிய பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நம்ம அரிசி கழுவணும்ல அந்த தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான எல்லா மசாலா பொடியும் சேர்க்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இந்த மாதிரி வதங்குற டைமில் பெருங்காயம் சேர்க்கறனால ரொம்ப மணமாக இருக்கும் சாம்பார். அதனால தான் 2-3 இடத்துல பிரித்து பிரித்து நம்ம பெருங்காயத்தூளை சேர்த்துட்ருக்கோம். இப்போது பிடிக்க விடாமல் நல்லா கிளறி விடுங்க. பயங்கரமாக வதங்கி வந்திருக்கு. இந்த அளவு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் சாம்பார் வைக்கிறனால கொஞ்சம் கூட வெண்டைக்காவோட பிசுபிசுப்பு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நல்லா வதக்கியாச்சு. அதில் நம்ம அரிசி கொழந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஊற்றிக்கோங்க. அது 1.5 கப் இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு குட்டி பீஸ் மாங்காய் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் சாம்பாரில் சரி, புளிக்குழம்பு எது வச்சாலும் கொஞ்சோண்டு மாங்காய் சேர்த்தா தான் எனக்கு பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்தா அந்த அரிசி கழுவின தண்ணி நல்லா சுண்டி வரும்போது அதில் நம்ம வேக வச்சிருந்தோம்ல பருப்பு, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சாம்பாருக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொதி வரட்டும். உங்களுக்கு சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க, தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டு கொதியும் வந்துருச்சு. சாம்பார் பொறுத்த வரைக்கும் நம்ம சேர்த்துருக்க காயும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் புளி சேர்க்கணும். காய் பருப்பு வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புளி சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக நறுச்சு நறுச்சுன்னு இருக்கும், வேகவே வேகாது. புளி கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு 1-5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் புளி சேர்க்கணும். அந்த புளி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை புளிஞ்சு விட்டுருக்கேன். நல்லா கலந்தாச்சு, சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பயங்கர வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா, நம்ம இது வரைக்கும் இதில் சாம்பார் பொடி அப்படின்ற ஒரு ஐட்டம் சேர்க்கவே இல்லை. ஆனாலும் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சாம்பார். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் வச்சாச்சு, ஆனாலும் ஃபைனல் டச் ஒன்று இருக்குது. அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 10 வெந்தயம், கறிவேப்பில்லை, அப்புறமா பட்டை வத்தல், 2-3 பல் போல்
பூண்டு எடுத்திருக்கேன், அதை தோலோட நச்சு சேர்த்துருக்கேன். இது வந்து ஃபைனல் டச்சுன்னு சொல்லலாம். இதுதான் அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம சாம்பாருக்கு. இதை ஊற்றுனதுமே உடனே இன்னொரு கையில் மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து அதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே ப்ரொசீஜரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிக்க கொதிக்க சாப்பாடு போட்டுட்டு இதில் 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ நெய் அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் ஏதோ ஒன்று சேர்த்துட்டு அதுக்கு மேலே சாம்பார் ஊற்றுங்க. சாம்பார் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் கொலகொலப்பாக இருந்தால் தான் சாம்பார் பிடிக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குமே. இந்த சாம்பார் தோசை இட்லி அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக போகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொறிச்சு எடுத்தோம்ல அந்த முட்டை ஃப்ரை, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் அம்புட்டு ருசியாக தான் இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மசால் வடை ரெடி ஆகிடுச்சு, ஆனால் மசால் வடையில் நம்ம வாழைப்பூ போட்டிருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப யம்மியான எங்களோட லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெனு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம்.